ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மல்லியை பற்றி ஓவரால் பார்க்க போகிறோம். ரெகுலராக மல்லி வெரைட்டிஸ் தனித்தனியாக வீடியோ கொடுத்துட்டு வரேன். அதில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன தொட்டியில் என்ன செடி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு வரேன். அதில் வந்த கமெண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்குறது, என்னுடைய செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது இல்லாமல் ஒரு தண்டு பகுதி தான் இருக்குது, எனக்கு எப்போ கவாத்து பண்ணுறது தெரியல அப்படின்றீங்க. உங்களுக்கு பூ பூக்காமல் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கவாத் பண்ணி விட்டுருங்க. இந்த சீசனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கவாத் பண்ணிங்க அப்படின் பொழுது அடுத்தது மண்ணை கிளறி லைட்டாக நீங்கள் உரம் கொடுத்துருந்தது அப்படின்னா வேண்டாம், 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அதிலே நிறைய துளிர்கள் வர ஆரம்பித்து தொடர்ந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை கொடி வெரைட்டியாக இருக்கக்கூடிய மல்லி வெரைட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது படர்ந்து போய் தாங்க வளரும். அந்த செடி எவ்வளோ படர்ந்து போயிட்டு வளரணுமோ அதுக்கப்புறம் தான் பூ வைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பதியம் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான டவுட்டு, என் செடி ரொம்ப சின்னதாகவே இருக்குது, துளிரே வரலை அப்படின்றீங்கன்னா உங்கள் செடிக்கு சுத்தமாக வெயில் பத்தலை, இல்லை நீங்கள் வச்சுருக்க மண் கலவையில் போதுமான சத்து இல்லை, இது ரெண்டு குறைபாடாக இருக்கலாம். உடனே நீங்கள் அந்த செடியை தூக்கிட்டு வந்து நல்ல வெயில் படுற இடமா வைங்க. நீங்கள் ஒரு இடம் கூட சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். ரெகுலராக ஒரே இடத்துல வச்சுருக்கீங்க, அப்போ எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல, செடி வளரவே இல்லை, துளுக்கவே இல்லைன்றீங்கன்னா அந்த செடியை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சு பாருங்கள். உங்களுக்கு அதில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது நான் வந்து கண் கூட பார்த்த விஷயம், என்னுடைய பன்னீர் ரோஸ்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, தயவு செய்து மல்லிப்பூ செடிக்கு தண்ணி நிறைய விடவே விடாதீங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த வெரைட்டி வச்சுருந்தாலும் சரிங்க, மல்லியில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க. அப்படி இல்லைன்னு பொழுது ஒரு மக்கு அளவுக்கு தினமும் மண்ணில் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓவர் வாட்டரிங் வேண்டாம். இலைகள் வந்து இந்த மாதிரி மஞ்சளாக வெளுத்து போயிருக்கு, இலைகள் வந்து அந்த பச்சையன் தன்மையே இல்லை அப்படின் பொழுது அதுக்கு சத்து குறைபாடு இல்லை, பூச்சி தொல்லை இருக்கலாம். இதில் வந்து ரெட் ஸ்பைடர், அந்த சிலந்தி செஞ்சிலந்தின்னு சொல்லுவோம், அது வந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி படம் மாதிரி கட்டிட்டு இலைங்களை எல்லாம் அரிச்சு சாப்பிட்டுட்டு செடி வந்து ரொம்ப ஒரு டல்லாக இருக்கும், நல்ல ஒரு வாட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுற அளவில் தண்ணியை வச்சு ஃபோர்ஸாக அடிச்சு விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுப்பேன், ரொம்ப பெஸ்ட்டுங்க. மீன் அமிலம் நான் வீட்டில் இப்போ ரெகுலராக செய்கிறதில்ல, கடையிலருந்தான் வாங்கி கொடுக்குறேன். எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தே கூட நான் வீடியோ கொடுத்துருந்தேன், அவங்ககிட்ட தான் வாங்கி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் கிடைக்குது, கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பதிவு வேணா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவே ஆண்டு வருதுன்னு சொல்லலாம். செடிங்களும் நல்ல க்ரோத் இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, நிலத்துலேயும் சரி, எங்கள் ஊரில் எங்கள் பெரியப்பா வீட்டில் நிறைய நிலத்தை வச்சுருப்பாங்க. முல்லை கொடி இருக்கும், மல்லி அதிகமாக வச்சுட்டு ஈவினிங் போல் பறித்து எடுத்துகிட்டு போய் கட்டி சேல் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செடி முழுக்க ரொம்ப வாட்டமாக இருக்குது, சத்து குறைபாடில் நல்லா பூக்கலை, ரொம்ப அரும்பு சின்னதாக பூக்குது அப்படின்னாலே மண்பகுதியை நல்லா கிளறி விட்டுருவாங்க. வேற தள்ளி கொஞ்சம் ஒரு அடி தள்ளின்னு இல்லையா, அது மாதிரி சர்க்கிளாக போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம உரங்கள் கொடுத்துட்டு வரணும். வேருக்கு பக்கத்துலேயும் நீங்கள் கொடுக்காதீங்க, தள்ளிட்டு நீங்கள் மண்ணை கொத்தி விட்டுட்டு உரம் கொடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நிழல் இல்லாத இடமா பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. தண்ணி அதிகமாக தேவையில்லை, பூச்சி தொல்லை அதிகமாக வரும்போது தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது, என்னுடைய மல்லி பூக்கவே மாட்டுது, அரும்பாகவே இருக்குது, விரியவே மாட்டுது அப்படின்னா சத்து குறைபாடு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வெயில் படுற இடமாக வெயிங்க. ஒருவேளை உங்களுக்கு சத்து குறைபாடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இலைங்களும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இலைகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான செடியாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருவாச்சியாக இருக்கலாம், ஒரு ஒரு மல்லி வெரைட்டியோட இலைகள் மாறுபடும், அதை வச்சு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கார்டன்லையும் இதே மாதிரி பூத்து நிறையவே குலுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்ட டவுட் எல்லாம் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.